ஃபைனலாக ஹோண்டாவோட SP125F அப்படிங்கிற ப்ரோ வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடல் என்ன கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக் அப்படின்னா SP125 சொல்லலாம். நல்ல டிசைன் இருக்குது, கண்டிப்பாக ஓரளவுக்கு பெஸ்டான டிசைன், சூப்பரான கான்ஃபிகரேஷன், அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து SP125 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்கில் SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடல் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. SP125ல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா SP160 அந்த ஒரு டிசைன்லேயுமே மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடலுக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்ப நல்ல பெஸ்ட்டான சீட், அதாவது ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டான சீட் வந்து நமக்கு கிடைக்கும். பில்லியன் ரைடர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடலோட லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் சூப்பராக இருக்குங்க, 55 km/L மைலேஜும் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h நம்ம வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பைக் அப்படிங்கிற போது நம்ம இதோட பர்ஃபாமன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக். சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வந்து இந்த பைக் வந்து ரைட் பண்ண முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இதோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்க போகுது. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய SP125 அந்த ஒரு ஹெட்லாம்ப் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடலில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடலை பார்க்கும்போது டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டியூவல் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கும் போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பைக்காக தான் தெரியுது. டெஃபினட்டாக டிவிஎஸோட ரைடர் 125 கூட காம்படிட்டராக கண்டிப்பாக இருக்கும். நல்ல பில்டு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஹோண்டா கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்தியாவில் 110,000 ரூபா 112,000 ரூபாக்குள்ள SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடலை ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடல் பிடிச்சிருக்கா, இல்லை ப்ரோ மாடலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் சைக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். SP125F அப்படிங்கிற ப்ரோ மாடல் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.